அதிமுகவில் இருந்த பன்னீர் செல்வத்தினுடைய கதை கண்ணீர் செல்வம் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் படத்தில் வரா மாதிரி பிரபு கார்த்தினி எதிர் எதிர் துருவத்துல இருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க இரண்டு பேரும் இணைந்து கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போறதா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க தற்பொழுது கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த ஒரு செய்தி தான் ஊடகங்கள்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸா மாறி இருக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது ஒரு புறத்தில் இருந்தாலும் அதிமுகவினுடைய ஓட்டு டிடிவி வி தினகரன் ஓபிஎஸ் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்தால் பிரிக்க முடியுமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்விக்குரியா மாறி இருக்கு பிரிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததன் பிறகு அதிமுகவில் பலவிதமான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இபிஎஸ் இவங்க நான்கு பேருக்குள்ள பலவிதமான மோதல்கள் பலவிதமான விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக எந்த மாதிரியான திசையை நோக்கி இயங்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருந்தது தற்பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இபிஎஸ் தான் அதிமுக மற்ற யாருமே அதிமுக கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன்லாம் வந்திருக்கு இப்போ இதில் புதுசாக ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறதா சில பல தகவல்கள்லாம் வந்திருக்கு தற்பொழுது அதிமுகவில் இபி பி அவர்களுடைய கூட்டணியில் பாஜக இருக்காங்க பாமக இருக்கிறதா சில பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு தேமுதிக கூட அதிமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்களாம் இது ஒரு செய்தியா இருந்தாலும் இந்த டிடிவியும்

தினகரன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்கு அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு இந்த ஒரு நேரத்தில் டிடிவி தினகரனுடைய கட்சியில அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய கட்சியில இருந்தாங்க மனோகரன் அவர்களுடைய கட்சியில இருந்தாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஒரு பிரபலமான ஒரு நபர்கள் அவர்களை நம்பி பல லட்சம் வாக்குகள் அந்த தொகுதியில இருக்கு அந்த மாதிரி பலம் வாய்ந்த நபர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்துல டிடிவி தினகரன் கூட இருந்தாங்க அதனால தான் அந்த ஆறு சதவீத வாக்குகள் கிடைச்சிச்சு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ டிடிவி தினகரன் கூட யாருமே இல்லை தான் ஒரு உண்மையான கருத்து செந்தில் பாலாஜி வந்து திமுக பக்கம் வந்துட்டாங்க அவங்க கட்சியில இருந்த பல முக்கிய நிர்வாகிகள் திமுக அதிமுக பக்கம் வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ டிடிவி தினகரனுடைய வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனுடன் சேர்ந்ததுனால பல சமுதாய வாக்குகள் டிடிவி தினகரன் நம்பி இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ட்டு தான் மறுபடியும் சொல்லி ஆகணும் சொல்லப்போனா தேவர் சமூகத்தினுடைய வாக்கு டி ரொம்ப அதிகமாகவே இருக்கு அது மட்டும் கூடவே சசிகலா அவர்கள் இருக்காங்க அவர்களுடைய வாக்கு வங்கியும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு இன்னமும் சொல்ல போனா மன்னார்குடி திருச்சி தஞ்சாவூர் இந்த பக்கம் சிதம்பரம் இந்த மாதிரியான ஊர்களே அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ரொம்பவே ஒரு அழுத்தமான வாக்கு சதவீதமாக தான் இருக்கு அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்கு சதவீதம் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகமா இருந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக ஃபில் பண்ணாலும் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தேனில ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு தகவலா தான் இருக்கு இந்த மாதிரி டெல்டா தென் தமிழக தமிழகத்தில் டிடிவி தினகரனை தாண்டி எப்படி அதிமுக வெளில போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பெரிய ஒரு கேள்வியா இந்த ஒரு தருணத்தில் வந்து மாறி இருக்கு அதே நேரத்தில் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் வந்து நின்னாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து நின்னாங்க அதிமுகவினுடைய வேட்பாளருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுடைய வாக்கு வங்கிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் மிச்சம் உள்ள ஓட்டை யார் பறிச்சுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி வி தினகரன் தான் அந்த ஒரு இடத்துல பெரும்பான்மையான ஒரு வாக்கு ஸ்தவிதத்தோடு வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி முழுமையாக அதிமுகவினுடைய ஓட்டை டிடி வி தினகரன் பறிச்சுருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை உறுதியாக சொல்லிட முடியாது ஆனால் ஏதோ ஒரு பர்சன்டேஜில் டிடி வி தினகரன் பறிச்சுட்டு போவார் அப்படிங்கிறதுல மட்டும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இப்போது அதிமுக கிட்ட ஒரு பத்தாயிரம் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னா நாலாயிரம் வாக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் டிடி வி தினகரன் இருக்கார் அப்படிங்கிறதுல தான் ஒரு உண்மையான கருத்தே இருக்கு அது மட்டும் அல்லாமல் பின்னாடி மிகப்பெரிய ஒரு பொருளாதார பேக் போனா சசிகலா அம்மையாரும் இருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஆகஸ்ட் இருபதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து போட போறாங்க இந்த ஒரு மாநாடு அந்த தென் மாநிலங்களில் உள்ள ஒரு ஓட்டையும் டெல்டா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையும் இந்த பக்கம் சிதம்பரம் அந்த மாவட்டங்கள்ல ஒரு ஓட்டையும் அதிமுகவிற்கு மறுபடியும் வாங்கி கொடுக்குமா அப்படிங்கறதும் சற்று யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த மாதிரி அதிமுகவில் கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா இவங்க மூணு பேரும் சேர்ந்தா பல சமூகத்தினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்குமே இந்த ஒரு ஓட்டுகள் எல்லாருமே சேர்ந்தா திமுகவே வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்து கணிப்புகள்லாம் இருக்கு ஆனால் இந்த ஒரு தருணம் வரைக்கும் அதிமுகவினுடைய ஓட்டு பல விதத்தில் கிடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கருத்தா இருக்கு சிதறி கிடக்கக்கூடிய ஒரு ஓட்டு எப்படி சேரப்போகுது அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு தெரிஞ்சிடும் இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்